எல்லாருக்கும் வணக்கம். மீன் பத்திய குழம்பு பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு பாப்போம் வாங்க. மீன் பத்திய குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள், மீன் வந்து இது பால்கார பூச்சி, யாருக்கும் இல்லை பால்கார பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வச்சு தான் இந்த பத்திய குழம்பு பண்ணணும். இவ்வளோ மீன் எடுத்திருக்கேன். காலிக்க எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கடுகு, வெந்தயம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 1 தேங்காயில் பாதி தேங்காய் திரி வச்சுருக்கேன், 1 எலுமிச்சை அளவு புளி, 10 பல் பூண்டு, 1 தக்காளி, 2 பச்சை மிளகு, 1/2 ஸ்பூன் ஓமம், இவ்வளோ துண்டு சுக்கு. பத்திய குழம்புக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம், வெந்தயம், கடுகு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்ல மிளகு, தேங்காவே போட்டுடலாம், ஓமம், சுக்கு, கொஞ்சம் நல்லா வறுத்து எடுக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சு 2 நிமிஷமாக நான் வறுத்துருக்கேன். இது நம்ம வந்து பூண்டும், 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 10, இது மாதிரி வந்ததும் நல்லா வறந்துட்டு பாருங்கள். மசால் கருவேப்பிலையை போட்டுடலாம். நல்லா ஆறிட்டு நம்ம வறுத்த மசால், இது கூடவே மஞ்சத்தூள் வத்தல் தூள் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். வறுத்த மசால அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம குழம்பை கூட்டி எடுத்துடலாங்க. புளி தண்ணி, புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணி, தேவைக்கு உப்பு, கல் உப்பு போடுவேன், மசால் அரைச்சி வச்ச மசால், மீனை கழுவி நல்ல கழுவி வச்சுருந்தேன், நிறைய போட்டிருந்தேன் மீன், மிக்ஸி ஜாரை கலந்த தண்ணி அதையும் ஊற்றிடலாம். இதுலேயே தக்காளி, 2 பச்சை மிளகு வெட்டி வச்சுருந்தேன், தக்காளி 1 தக்காளி அதையும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நான் கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன், இந்த குழம்பு கட்டியாக தான் இருக்கணும். நான் உங்களுக்கு தண்ணி வேணும்னா 1/2 கப்பு கூட ஊற்றிக்கிடுங்க. நான் உப்பெல்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு வைக்கலாம். 15 நிமிஷம் இந்த குழம்பு வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா கட்டியாக வரணும் குழம்பு. ஆனால் 1-5 நிமிஷம் கழித்த பிறகு குழம்பு கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு மூடியை போட்டு வச்சுருவேன். மீன் பத்திய குழம்பு பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ தாளித்து ஊற்றிடலாங்க. தாளித்ததை மீன் குழம்பு மேலே ஊற்றிடலாம். மீன் பத்திய குழம்பு பண்ணி முடிச்சிட்டேன். இந்த குழம்பு வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மீன் வச்சு குழம்பு வச்சா பால் நல்லா ஊறும், வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அதான் அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.